எனக்கு ரியல் கிஸ் வேணும். டேய் என்னடா இப்பெல்லாம் நீ எங்களை கண்டுக்கிறதே இல்லடா. அவன் லைஃப்ல கஷ்டம் வந்தாதான் நம்மளை தேடி வருவான். அவன் தான் கமிட் ஆகி ஹாப்பியா இருக்கானே. டேய் என்ன கமிட்டட்க்கு கமிட்டட் சப்போர்ட்டா? நீ அமைதியாடுறா. டேய் நான் ஹாப்பியா இருக்கதை நீங்க எப்படா பாத்தீங்க? அதான் டெய்லியும் பாக்குறோமே. யாரா சொன்னா கமிட்டட்ல ஹாப்பியா இருப்பாங்கன்ட்டு? பிடிச்ச பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு அவ எப்போ ஆன்லைன் வருவான்ட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு மெசேஜ் வரலன்னு தெரிஞ்சும் சும்மா சும்மா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாத்துக்கிட்டு அவ எவ்வளவு லேட்டா ரீப்ளை பண்ணாலும் வெக்கமே இல்லாம அடுத்த செகண்ட் ரீப்ளை பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இழந்து இன்ஸ்டால அவளுக்கு பிடிச்ச மீம் எல்லாம் ஷேர் பண்ணி அவன் அனுப்புற மீமுக்கு சிரிப்பே வரணும்னு லாஃபிங் ஸ்மைலை போட்டு விட்டு அப்பாடா ஒரு வழியா கமிட் ஆயிட்டோன்னு சந்தோஷம் படும் போது இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் சம்பாதிக்கிற பாதி காசை லவ்வுக்காக செலவு பண்ணி அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இரு இப்படி இரு என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட சொல்லணும். எங்கே போனாலும் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு அவங்க மூடு ஸ்விங் ஆகும்போது கூட சேர்ந்து நம்மளும் ஸ்விங் ஆகி நம்மளோட மொத்த லவ்வும் கொண்டு போய் அவங்க மேலே வச்சா அப்புறமா ஒன்று சொல்லுவாங்க. சாரிடா எனக்கு உன்னை விட என் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருமான்னு சொல்கிறேன். தேகிடா நாங்கள் தலைவா நான் படுற கஷ்டத்தெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். கஷ்டம் மச்சான் ரொம்ப ஆசா திட்டிடாதரா. பாவம்டா அவ. பாவமா? இன்னைக்கு என்ன ஆவரான்னு மட்டும் நீ பாரு. ஹாய் நா. ஹாய் மா. சொல்லுடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். அதுவா? அத நான் போன்லயே பேசிருப்பேன். உன்னை நேர்ல பாத்து கேட்கணும்னு தோணுச்சு. அதான் சொல்லுடா என்ன விஷயம்? நைட்டு 11 மணிக்கு எனக்கு பாய் சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் எதுக்கு ஆன்லைன்ல இருந்த? சொல்லு. நெட் ஆன்லைன் வச்சு அப்படியே தூங்கிட்டேன்டா. ஓ உருட்டு 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 உருட்டு. மச்சான் நான் சொன்னல இவ பயங்கரமா உருட்டுவான்னு. பாரு எப்படி உருட்டுறானே. உருட்டு உருட்டு உருட்டுமா? உனக்கு தெரியுமா? அதான் இப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சு. நைட்டு ஃபுல்லா யாரோட கடையில போட்டுந்த? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் சுரேஷா இல்ல உன் காலேஜ் ஃப்ரெண்ட் ரமேஷா? இந்த மாதிரி நீ சந்தேகப்படுற மாதிரி நீ தேவையே இல்லடா. ஏமா எல்லா தப்பும் பண்ணுவீங்க, ஏன் அதை பண்றேன்னு கேட்டா உங்களுக்கே புரியுது. என்னதான் நீ காலிலேயே வந்து கெஞ்சினாலும் என் நண்பன் ஏமாற மாட்டேன். எனக்கு தெரியும் பேபி, நீ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டேன்னு. பேபியா? இதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ண உங்ககிட்ட சொல்லிட்டே பண்றேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் மறைக்க மாட்டேன்னு சொன்னேன் பேபி. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் பேபி. எனக்கும் உன்னை பத்தி எல்லாமே தெரியும் பேபி. சரியா நம்ம போவோம். போடா போ. என்னைக்கு அந்த திரும்பி என்கிட்ட தான்டா வந்தாவணும். அப்ப பாத்துக்கிறேன்டா உன்ன. லவ் பண்றவங்க எனக்குமே நம்பவே கூடாதுரா. சரிடி லூசு. சரி வர்க் இருக்கு நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி நீ ஃப்ரீ ஆயிட்டேன் கால் பண்ணு ஓகேவா? டேய் பை. என்னடா உன் ஆள் கூட சண்டைன்னு சொன்ன? சண்டையில தான் இருந்தேன். ஆனா அவளா வந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் எப்படி பேசாம இருக்குறது? அவ கெஞ்சினாளா? ஏய் ப்ளீஸ் டி என்கிட்ட பேசிடி. ஏய் என்னால உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ. என்னால உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுடா. அவ என் காலில் விழாத போறதா? உன் காலில் கூட விழுற. தயவு செய்து பேசிடி. ரொம்ப கெஞ்சிட்டாளா? அதான் போனா போட்டுன்னு பேசிட்டு இருக்கேன். சரி சரி ரொம்ப கெஞ்சாத, நான் பேசி தொலைறேன் போ. இதெல்லாம் நீ எங்களை நம்ப சொல்றியா? நிஜமாடா? டேய் நீ கெஞ்சிட்டு அவ கெஞ்சிடான்னு கதை கொடுக்குற போடா.
டேய் இப்போ பாருங்கடா என்னடி நான் இப்போ உன்ன பார்க்கணும் எதுக்கு நீ வரியான் கேக்கல நீ இப்போ வரணும் கண்மூடி கண் தோர்க்கத்துக்குள்ளே வந்துடுறேன் இன்னைக்கு செம்மையா இருந்துச்சுல சூப்பரா இருந்துச்சுல ஹே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க சொல்லு பேபி ஹலோ என்ன பிஸியா சாச்சா ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் பேசிட்டு இருந்தேன் நீ சொல்லு பேபி என்னடா கலர் இது எனக்கு பிடிக்கவே இல்ல இந்தா ரிட்டர்ன் போடு ரிட்டர்ன் போடுவா எக்ஸ்சேஞ்ச் போட்டுற வேண்டியதுதான் பேபி உனக்காக கஷ்டப்பட்டு கடை கடையா ஏறி வாங்கின ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல என் ஃப்ரெண்டு வேற கேக்குதா உனக்கு எது அதெல்லாம் எதுவும் இல்ல என் மூஞ்சிலே முடிக்காத போலாம் இந்த வாட்ச் இந்த வாட்சா இவன் வாங்கி கொடுத்தது தான் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் வெளில பார்த்தேன் இது என்னோட பழைய வாட்ச் வாங்கி ரொம்ப நாளாச்சுன்னு அவன் கையில கொடுத்து தூக்கி போட சொன்னேன் கடைசியில உன் கையில போட்டுட்டான் கொடுத்து விட்டியடி என்கிட்ட பேசுற மாதிரி எல்லா பசங்க கிட்ட பேசிட்டு இருக்க அப்படி சொன்னா நீ எல்லா பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கே நான் என்னக்கே உன்கிட்ட கேட்டிருக்கனா ஏன்னா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் உனக்கு தெரியும் ஓ மூஞ்சி என்ன பத்தி உனக்கே தெரியும் சும்மா வேற ஏதோ சொல்றானே இந்த சண்டை போட்டுட்டு இருக்காத எல்லார கேங்ல சமாதான படுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பா ஏய் சிக் நம்ம கிட்ட எதுக்கு அதெல்லாம் சந்தேக பட்டுட்டு வாய தொடர்ந்தாலே வேற யாரும் இல்ல நான் தான் சரி நிறுத்து எதா இருந்தாலும் இவன் சொல்லட்டும் உனக்கு இவங்க மேல சந்தேகம் ஆமா உங்களுக்கு இவ மேல சந்தேகம் ஆமா உங்க ரெண்டு பேருக்குமே டவுட் கிளியர் ஆகும் ஆமா ஏன் உங்க ரெண்டு பேர் போனை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா இல்ல நீங்க என்ன சொல்றது தெரியலையே ஃபர்ஸ்ட் லவ் பண்ண இப்போ அவங்க உயிரோடவே இல்லை நம்ம மட்டும் போனை மாத்தணும் இவ ஆலைய மாத்திருவாளே உங்களுக்கு ஓகேவா க்ளோஸா பேசுற ஒரே பையன் நீ மட்டும்தான் எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் பேபி இதெல்லாம் நீ எனக்கு சொல்லாமே தெரியும் பேபி நான் உன்னை நம்புறேன் பேபி அப்படியா அப்படியா ஐ லவ் யூ டி கண்ணுக்குட்டி இது மட்டும் உனக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சரி நான் கண்மூடி கண் துறக்கிறதுக்குள்ள உங்க ரெண்டு பேர் போனையும் மச்சான் எனக்கு இவன் மேல எந்த சந்தேகமும் இல்லடா அண்ணா எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல சரி போலாமா போலாம் ஹலோ சார் ஏய் பேபி சரி அவங்க சார் மாத்தத்துக்கு நம்ம பாத்துக்கலாமா